அறிவியல் பெயர்கள். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட்கட், ஏன்னா இதெல்லாமே நம்மளால வந்து படிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு சின்னூண்டு மூலையில எல்லாத்தையுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனாலதான் சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா ஷார்ட்கட்ஸ் உனக்கு மறக்காத மாதிரி தான் இருக்கும், ஈஸியாவே இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு நீ பார்க்க போற. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த செஷன் நான் கேள்வி கேட்பேன், கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறக்குற மாதிரி பதில் வரணும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்பயே. ஏன்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல உனக்கு அந்த கேள்விகள் இருக்கும்போது அந்த எனக்கு அந்த பேரை ஃபுல்லா நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன க்ளூ கொடுத்துருக்கேன்னு தெரியும்ல, அந்த க்ளூவை மட்டும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறக்குற மாதிரி சொன்னீங்கன்னா எடுத்த எனக்கும் திருப்தி. கண்டிப்பா நானும் ஒரு வாட்ச் வியூவரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நான் எடுக்கிற வீடியோல என்னென்னலாம் பேசுறீங்கன்னு உங்க கூட நான் ஒரு இன்டைரக்டா ஒரு எப்பவுமே ஒரு அரசு எப்படி வந்து தன் நாட்டு மக்கள் கிட்ட என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல அந்த காலத்துல போனாங்களோ அந்த மாதிரி நான் ஒரு வேற ஒரு புனை பெயர்ல உங்ககிட்ட நான் கான்வர்சேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால மறக்காம பண்ணுங்க, நானும் கண்டிப்பா லைவ் வருவேன். ஸோ எல்லாருமே நீங்க என்னென்ன கமெண்ட் பண்றீங்கன்றத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்ப்பீங்க ஓகேவா. அதனால ஆன்சர் பண்ணுங்க, உங்களோட சேர்ந்து தான் நானும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வைட்டமின்கள் அறிவியல் பெயர் ஓகேவா. ஸோ அறிவியல் பெயர் என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, இதற்கெல்லாம் என்னென்ன அறிவியல் பெயர்கள் இருக்கு, அது எப்படி துல்லியமா ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏ, வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டினால், ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்ன? ரெட்டினால். ஸோ ஏ அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நடிகர், ஒரே தலை தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, அவர் தான் யாரு? அஜித் அவர்கள் ஓகேவா. அஜித் அவர்கள் இருக்கிறார்கள், ஏனா அஜித் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன படத்துல நடிச்சாரு? ரெட்டு ஓகேவா. அவர் என்ன படத்துல நடிச்சாரு? ரெட்டு. அப்ப ஏ ஃபார் அஜித், அவர் நடிச்ச படம் வந்து ரெட்டு. ஸோ அப்ப வைட்டமின் ஏனா என்ன? ரெட்டினால். ஈஸியா ஞாபகம் இருக்குமா? வைட்டமின் ஏ ரெட்டினால். அது மட்டும் இல்லாம ரெட்டு படத்துல ஏ அப்படின்னு சொல்லுவார், அஜித்தோட ஃபேமஸ் டைலாக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவருக்கு சொல்லும் போது கேட்கணும்னே நான் அவளை ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திரையில. ஸோ ஏ அஜித் அவர்கள், ஸோ அவருடைய பிறந்த சாரி அவர் நடித்த படம் என்ன? ரெட்டு ஓகேவா. அப்ப வைட்டமின் ஏனா ரெட்டினால். அடுத்தது வைட்டமின் டி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கால், கால் டாக்ஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் சீன் இருக்குல்ல, கால் டாக்ஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் டாக்ஸி கூப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க? போன்ல டயல் பண்ணுவீங்க. டயல் பண்ணுவீங்களா? போன்ல டயல் பண்ணுவீங்க. அப்ப டினா டயல் ஓகேவா. டினா என்ன? டயல். அப்ப போன்ல என்ன பண்ணுவீங்க? டயல் பண்ணுவீங்க. எதை கூப்பிடறதுக்கு? கால் டாக்ஸி கூப்பிடறதுக்கு. அப்ப கால்சிஃபெரால். வைட்டமின் டினா என்ன? கால்சிஃபெரால். கால்சினா கால் டாக்ஸி. அப்ப கால் டாக்ஸி கூப்பிடறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டயல் பண்ணுவீங்க. டயல் பண்ணா வந்துருவாங்க. அப்ப வைட்டமின் டினா கால் டாக்ஸி, கால்சிஃபெரால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா, ஒரு அப்ப வந்து ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் வந்து ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது டே கால்ரா, டே கால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து யாரோ அந்த மாதிரி நண்பர்களால உட்காரச்சுன்னு போறதுல கண்டிப்பா கட்டிய மனைவி ஏதாவது உட்காரச்சுட்டு போவீங்கன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க ஒய்ஃப் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க, நீங்க பின்னாடி உட்காந்து உட்காந்துருப்பீங்க, என்ன சொல்லுங்க? ஏய் கால் டி, ஏய் கால் டி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப கால் டி, கால் டி ஓகேவா. கால் டாக்ஸி டி. வைட்டமின் டி நாலே கால்சிஃபெரால், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் இ, வைட்டமின் இ என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா டோகோஃபெரால், டோகோஃபெரால். ஃபெரால் ஃபெரால் தான் முடிய போகுது. நம்ம இந்த முதல் வார்த்தையை வச்சுதான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்னா அஜித் சார், ரெட் படம். கால்னா கால், கால் டாக்ஸி டி டயல் பண்ற. டோக்கோ, டோக்கன், ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டோக்கன் உனக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே எப்படி இருப்பாங்க எல்லாருமே? ஏ ஃப்ரீயா ஓடிவா, ஏ ஃப்ரீயா ஓடிவா. அப்ப டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஈ மாதிரி கூட்டம் வைக்கும். அப்ப டோக்கன் ஃப்ரீனா இ. அப்ப வைட்டமின் இ வந்து டோக்கோஃபெரால். அப்ப டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறேன்னா ஈ மாதிரி அந்த இடத்த நீ மொய்ப்ப. அப்ப வைட்டமின் இ வந்து என்ன? டோக்கோஃபெரால். அடுத்தது வைட்டமின் கேனா குயினோன், வைட்டமின் கேனா குயினோன். குயில், குயில்னு இருக்குல்ல, குயினோன் இருக்குல்ல, அது குயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குயில் வந்து அழகா பாடும், அதோட வாய்ஸ கேட்கறதுக்கே அப்படியே எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே, கேட்டுக்கிட்டே கே ஓகேவா, கேட்டுக்கிட்டே. அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்ப வைட்டமின் கேனா என்ன? குயினோன் ஓகேவா. அடுத்தது வைட்டமின் பி ஒன் ஓகேவா. பீல தாமா நிறைய வைட்டமின் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு பேர் தான், ஏ டி இ கே எல்லாம் ஒன்று ஒன்று தான். ஆனா பீல மட்டும் பி ஒன் இருக்கு, பி த்ரீ இருக்கு, பி டூ இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன என்னன்றது தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். பி ஒன் தயமீன் ஓகேவா. தயமீன் இருக்கு, இங்க தை எடுத்துக்கோங்க, தை எடுத்துக்கோங்க. பொங்கல் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் எதை சொன்னா என்னன்னு எழுத போறீங்க? பி ஓ என் ஜிஏஎல்னு எழுதுவீங்க. நான் இங்க வந்து பின்னு எழுதுறேன், சும்மா பொங்கல், பொங்கல் ஓகேவா. பின்னு எழுதிக்கிறேன், ஏன்னா நம்ம பிஏ மனப்பாடம் பண்ணோம்ல, அதனால பொங்கல். பொங்கல் எப்போ வரும்? தை மாசம் ஒன்று. அப்ப பி ஒன்னா தையமீன், தை மாசம் ஒன்னாம் தேதி பொங்கல். பொங்கல் 9444 பழம்பு போர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போர் மாதிரி இது பொங்கல், பொங்கல் ஆயிடுச்சு ஓகேவா. அப்ப தை ஒன்று பொங்கல். அடுத்தது பி டூ, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பன்,
ரிப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பன்ல எத்தனை பி இருக்கு பாத்தீங்களா, அப்ப பி தான், இது ஒரு வைட்டமின் பி தான். ரிப்பன்ல எத்தனை சைட் மா இருக்கு, ஒரு ரிப்பன் எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் ஒரு முனை இருக்கு, இந்த பக்கம் ஒரு முனை இருக்கு, அப்ப ரிப்பன்ல ரெண்டு முனைகள் இருக்கு. சோ பி டூனா ரிபோஃப்ளேவின், ரிபோஃப்ளேவின். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இறுதியில என்ன முடிஞ்சிருக்கு, வின் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வின்னா என்ன, ஒருத்தன் தோத்தா ஒருத்தன் வெற்றி அடைவான். அப்ப ரெண்டு பேருக்கு நடந்த போட்டியில ஒருத்தன் வெற்றி ஒருத்தன் தோத்தான். அப்ப வின்னுனா ஒருத்தர் தோற்றுருக்காங்க ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அப்ப ரெண்டுன்றது அர்த்தம். அப்போ வைட்டமின் பி ஒன்னா தை மாசம் ஒன்னாம் தேதி பொங்கல். ரிபோஃப்ளேவின்னா ரிப்பனுக்கு வந்து ரெண்டு சைடு, சோ பில ரெண்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வின்னுனாலும் ரெண்டு, பி டூ ஓகேவா. அப்ப இதை உணவு ரீகால் பண்ணிடலாமா. அப்ப வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்ன சொல்லுங்க, வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் ரெட்னு வரணும், ரெட்டினால். வைட்டமின் டி னுடைய அறிவியல் பெயர் டி னாலே கால் பண்ணுவாங்க, கால் டி இல்லனா கால்ஸ், கால் டாக்ஸிக்கு டயல் பண்ணுவாங்க, கால்சிஃபெரால். விட்டமின் இ அது வந்து என்னன்னா டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கனாலே எல்லாரும் இ மாதிரி வைப்பீங்க, டோக்கோஃபெரால். அடுத்தது விட்டமின் கே, விட்டமின் கே னாலே குயில், அப்ப குயினோன் ஓகேவா, குயிலுடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். விட்டமின் பி ஒன் தயமின், தை மாசம் ஒன்னாம் தேதி பொங்கல். அடுத்தது விட்டமின் பி டூ ரிபோஃப்ளேவின், ரிப்பனுக்கு ரெண்டு சைடு சோ ரெண்டு ஓகேவா, இது ஞாபகம் இருக்கு, ரீகால் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் இவ்வளவுதான், இது முடிச்சுச்சுன்னா அறிவியல் பெயர்கள் ஓவர். விட்டமின் பி த்ரீ, பி த்ரீன்னு இருக்கு, நியாசின், நியாசின் ஓகேவா. சின்னுனா என்ன, இந்த சின் லாஸ்டா பாருங்க, ரெண்டு இடத்துல சின்னு வருது, ஆனா இந்த சின்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இங்கிலீஷ்ல எதுனா எஸ்ஐஎன், இதே தமிழ்ல எதுனா பாவம், செய்த பாவம் ஓகேவா. சின்னுனா பாவம், அப்போ சின்னும் மூணு வார்த்தை, பாவமும் மூணு வார்த்தை, அப்போ மூணு. நீயா செஞ்ச அந்த பாவத்தை நியாசின், நியாசின், நியானா என்ன, நீயா செஞ்ச அந்த பாவத்தை நியாசின், நியாசின்னா பி த்ரீ. அப்ப நியானாலே பி த்ரீ, அந்த நியா, நீயா செஞ்ச அந்த பாவத்தை, பாவம்ன்றது மூணு, அப்ப மூணுன்னு வரணும் பி த்ரீ. ஏன்னா மத்ததுக்குலாம் எதுக்குமே கீழே நம்ம அந்த துணை நம்பர் போட போறது இல்ல. அப்ப நியானா சின்னுனா பாவம், சோ பாவமும் மூணு வார்த்தை, சின்னும் மூணு வார்த்தை. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பாவத்தை செஞ்சனா உன் மனசாட்சியை உங்ககிட்ட வந்து பேசும். அப்ப நீயா செஞ்ச அந்த பாவத்தை கேட்கும், நியா சின்னா பி த்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விட்டமின் பி சிக்ஸ், சிக்ஸ்னாலே ஆறு, ஆறு பயிறு ஓகேவா, பயிறு. வேற எதனா வார்த்தை தப்பா விழுந்திருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, பயிரி ஓகேவா, ஆறு பயிரி. சோ டோன் வந்து சேமா இருக்கு, ஆறு பயிரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பயிரி டாக்ஸின் தான் எது, விட்டமின் பி சிக்ஸ், பயிரி டாக்ஸின், விட்டமின் பி சிக்ஸ். சோ எக்ஸாம்ல இது ரெண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான், பி ஒன் கேட்டுருவாங்க அதுக்கு பதில். விட்டமின் பி டுவெல், அடுத்தது முக்கியமானது, சயனோ கோபால மைன், ரொம்ப பெருசா இருக்குல்ல, சயனோ கோபால மைன். சயனோ கோபால மைன் அப்படின்னு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நள்ளிரவு 12 மணி, பிக் பாஸ் ஹவுஸ்ல 12 மணி. இப்ப வந்து சந்திரமுகி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 4 மணி அன்னில இருந்து கோபாலு, இப்ப 4 மணி ஆனாலே விட்ராம்பார் ஓட்டம், அப்ப 12 மணிக்குனாலே பேய் வரும் ஓகேவா, 12 மணிக்குனாலே பேய் வரும். சோ பேய் வர்றத படத்தை வச்சு வடிவேல் சார் பண்ண காமெடி தான் வந்து கோபாலு, கோபாலு, அதனால கோபால மைன். அப்ப 12 மணிக்கு பேயை பார்த்து கோபாலு ஓடி போயிட்டான். சோ 12 மணி கோபால மைன், சயனோ கோபால மைன், பி டுவெல்னா சயனோ கோபால மைன். அப்ப 12 மணிக்கு பேய் வர்றதை பார்த்து கோபால என்ன பண்ணிட்டாரு, ஓடி போயிட்டாரு. அப்ப சயனோ கோபால மைன்னா பி டுவெல். வைட்டமின் சி, வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம். இங்க நடுவில் என்ன இருக்கு, கார், சி ஃபார் கார், அப்போ அஸ்கார்பிக் அமிலம் அதுதான். இப்போ இது ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா. வைட்டமின் பி த்ரீ, பி த்ரீனாலே த்ரீன்னு வந்திருக்கு, சின்னு முடியணும். அப்ப சின்னுனாலே சின்னும் மூணு எழுத்து, பாவமும் மூணு எழுத்து. இந்த பாவத்தை நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க, நீயா செஞ்ச பாவத்தை நியாசின், அப்ப பி த்ரீனா நியாசின். நெக்ஸ்ட் பி சிக்ஸ், பி சிக்ஸ் வந்துச்சுன்னா பைரி டாக்ஸின், ஆறு பைரி, பைரி டாக்ஸின். அடுத்தது பி டுவெல், சயனோ கோபால மைன், அப்ப கோவாலு 12 மணிக்கு பேய பார்த்து ஓடிட்டாரு. அடுத்தது விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம், ஏன்னா காரன் வந்திருக்கு சி ஓகேவா கைஸ். இப்ப இது புரிஞ்சுச்சா, ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா, டக்கு டக்குன்னு பாத்துல, ஏன்னா இந்த கிளாஸ்ல கவனிச்சுட்டு அடுத்தது நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வைட்டமின் ஏ ரெட் படம், அஜித் சார் நடிச்சா ரெட்டினால். வைட்டமின் டி டயல் பண்றாங்க, கால் சார், கால் டாக்ஸிக்கு கால்சி ஃபெரால். அடுத்து வைட்டமின் இ, இனாலே என்ன, கூட்டம் அப்படியே கொய் 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 கொய்ன்னு சொல்லிட்டு டோக்கன் ஃப்ரீயா கொடுத்தா, அப்ப டோக்கோ ஃபெரால். அடுத்தது வைட்டமின் கே, குயினோ, குயில் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பி ஒன் தை மாசம் முதல் தேதி பொங்கல் தயமீன், அப்போ பி டூ ரிபோஃப்ளேவின், ரிப்பனுக்கு ரெண்டு சைடு, வின் பண்ணா ரெண்டு பேரு பி டூ. அடுத்தது பி த்ரீ, பி த்ரீ என்ன, இது என்ன வந்தது, சின்ன, நியா செஞ்ச இந்த பாவத்தை நியாசின். அப்போ பி சிக்ஸ் என்ன வந்துச்சு, பைரி டாக்ஸின் ஓகேவா, பைரி, ஆறு பைரி. அடுத்தது பி டுவெல், சைனோ கோபால மைன் ஓகேவா. அடுத்தது விட்டமின் சி என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, சிக்கு வந்து அஸ்கார்பிக் அமிலம் ஓகேவா கைஸ், இது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துருச்சு. அடுத்தது
விட்டமின் குறைபாட்டு நோய்கள், இதனுடைய அறிவியல் பெயர்களும் ஞாபகம் இருக்கணும், அது என்ன குறைபாடுன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியே நமக்கு கேள்விகள் என்ன பண்ணலாம், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல கேட்கலாம். அப்ப விட்டமின் ஏவினுடைய குறைபாட்டு நோயினுடைய பெயர் நிக்டோலோபியா. என்ன லோபியா? நிக்டோலோபியா. அது வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, ஏ நீ ஏ நீ ஏ நீ ஏ நீ. அப்போ விட்டமின் ஏவினுடைய குறைபாடு நிக்டோலோபியா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, விட்டமின் ஏ நிக்டோலோபியா, அந்த ரெண்டு வார்த்தையினுடைய இதனுடைய கடைசி வார்த்தையும் அதனுடைய முதல் வார்த்தையும் சேர்த்தா ஏனின்னு வரும். உன்னை கண்ணு கண் போல பொத்தி ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றவர்களையும் மதிக்கணும். கண் போல உன்னை பொத்தி வச்சு ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கணும். அப்ப விட்டமின் ஏ நிக்டோலோபியா, மாலைக்கண் நோய், கண், ஓகேவா, கண் சம்பந்தப்பட்ட நோய் நிக்டோலோபியா. விட்டமின் டி, டி ரிக்கெட்ஸ். எல்லாருமே இதெல்லாம் படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு, மாலைக்கண் நோய் ரிக்கெட்ஸ் எல்லாம் இசை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கே. நான் சொல்லிடுறேன், டி ரிக்கெட்ஸ்னா டைரி, டி ரி டைரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரி, எலும்புகளில் கால்சியம் குறைபாடு. எலும்புகளில் கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டைரியில நோட் பண்ணுவாங்க, நீங்களா போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ரி, எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைபாடு. அது மட்டும் இல்லாம கால்சியம்னா எது, கால்சியம்னா சீல ஆரம்பிக்குதா, அப்ப சிக்கு முன்னாடி லெட்டர் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ, விட்டமின் இ, மலட்டுத்தன்மை. விட்டமின் இ என்ன, மலட்டுத்தன்மை. இதுல நடுவில் இருக்க இந்த மூணு வார்த்தை கண்டு கவனிமா, லட்டு, லட்டு மேலதான் இ என்ன பண்ணும், மொய்க்கும். லட்டு மேலதான் இ என்ன பண்ணும், மொய்க்கும். அப்ப விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இதே விட்டமின் இனுடைய அறிவியல் பெயர் என்ன சொல்லியிருந்தேன், நிக்கோ, சாரி டோகோஃபோபியா, டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லட்டு மேலே ஈ மொய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மலட்டு தன்மை, ஓகேவா. ஸோ விட்டமின் ஈனுடைய குறைபாடு மலட்டு தன்மை. அப்போ மூணுத்த மட்டும் செகண்ட் ரிவிஷன் பண்ணு. விட்டமின் ஏ, ஏனாலே ஏனி சார், அப்போ ஏனினா நிக்டோலோபியா, நீ வந்திருக்கணும். அடுத்தது டீனாலே ரீ வரணும் சார், டைரி சார், ரிக்கெட் சார், ஓகே. அடுத்தது வைட்டமின் என்ன பார்த்தோம், இப்போ ஈ பார்த்தோம், லட்டு மலட்டுத்தன்மை. அப்போ இனப்பெருக்க செயல்பொருட்பாடு தான் மலட்டுத்தன்மை, ஓகேவா. அந்த காரணத்து கொண்டும் அதை வந்து தெரியாதவர்கள் யாருமே அதை பயன்படுத்திடாதீங்க, அதிகம் புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது, ஓகேவா. அடுத்தது ரிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைபாடை பற்றி பெற்றது. நிக்டோலோபியா வந்து மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட் விட்டமின் கே, ரத்தம் உறையாமை. ரத்தம் உறையாம வந்துகிட்டே இருக்கும், அதாவது அதிக ரத்த இழப்பு வரும். குத்தனா இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல ரத்தம் வந்து அப்படியே என்ன ஆயிடும், உறைஞ்சிடும். ஒரு சில்லுன்னு தண்ணி பட்டாலும் எது பட்டாலும் உறைஞ்சிடும். ஆனா விட்டமின் கே குறைபாடு உள்ளவங்க ரத்தம் என்ன பண்ணிட்டே இருக்குமா, வந்துகிட்டே இருக்குமா. அந்த விட்டமின் கேனா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கேனா கத்தி, கேனா என்னது, கத்தி. கத்தி எத்து குத்தனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். கத்தி எத்து குத்தனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது விட்டமின் பி ஒன். விட்டமின் பி ஒன் என்ன, பெரி பெரி. அப்போ பீனாலே இந்த பீல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வைட்டமின் குறைபாடுகளுக்கும் எதுதான் ஸ்டார்ட் ஆகும்னா பேபே தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் நமக்கு பொறுமையா, சாரி பொறுமைன்றதுல முக்கியமா கேட்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி தான். அப்ப விட்டமின் பி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி. பெரி பெரி எதனுடைய குறைபாடு, நரம்பு செயல்பாடு. அப்ப பீனாலே பெரி பெரி, பெரி பெரி எதுல ஸ்டார்ட் ஆகுது, பீலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ரெண்டு பி வருது. அப்ப பீனாலே ஒன்னு பெரி பெரி, ஒன்னு சொல்றாங்க, ஆனா ரெண்டு பி யூஸ் பண்ணிருக்கோம், பெரி பெரி. அப்ப பி பெரி பெரி எதனுடைய சிறு குறைபாடு, நரம்பு செயல்பாட்டு குறைவு, ஓகேவா. அடுத்தது விட்டமின் பி த்ரீ. இந்த பி த்ரீக்கு தான் அவங்க ஒன்னு என்ன ஒன்று சொன்ன, என்ன சொன்ன, நியாசின் அப்படின்னு சொன்னேன். அதோட நோய் பேர் வந்து என்னன்னா பெல்லகரா. என்னது பெல்லகரா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறதி வயிற்றுப்போக்கு தோல் நோய். அதாவது வந்து நேரம் தவறி ஒரு மணிக்கு சாப்பிடணும் மதியானம், நேரம் தவறி மூணு மணிக்கு மறந்து சாப்பிட்டேன் சார், மறதி மூணு மணிக்கு மறந்து சாப்பிட்டேன், அதனால என்ன ஆகுது, தேவையில்லாத வயிற்றுப்போக்கு, அந்த வயிற்றுப்போக்குனால எனக்கு தோல் நோயெல்லாம் வருது, ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய நான் மறந்து போய் மூணு மணிக்கு சாப்பிட்றேன், எனக்கு தேவையில்லாத வயிற்றுப்போக்கு தோல் நோய்க்குலாம் ஆளாகிறேன். அப்போ மறதி வயிற்றுப்போக்கு தோல் நோயெல்லாம் தான் விட்டமின் பி த்ரீ பெல்லகராவுடைய நோய் சிம்டம்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க, வைட்டமின் ஏ நிக்டோலோபியா, ஏ நீ. வைட்டமின் டி டைரி ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ ஈனா லட்டு மலட்டுத்தன்மை. வைட்டமின் பி ஒன் பெரி பெரி. வைட்டமின் பி த்ரீ வெள்ளகரா பீனாலே. அடுத்தது இங்க ஒரு விட்டேன், விட்டமின் கே விட்டேன், ரத்தம் முறையாமை, கத்தி எடுத்து குத்துவாங்க, ஓகேவா. அடுத்தது இன்னும் ரெண்டு தான் இருக்கு. வைட்டமின் பி டுவெல் பெர்னிசியஸ் அனிமியா. அனிமியான்னு சொல்லுவாங்க பெர்னிசியஸ். இதை வந்து பெருமையா சொல்ல மாட்டாங்க. நான் அந்த பீன் வந்துச்சுனாலே என்னன்னு வரும்னு சொன்னேன், பே வரும்னு சொன்னேன்ல,
அதனால அந்த பி இப்ப கூட பே சாங் பாத்திருப்பீங்க டான்ல, அப்ப பினாலே பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பில வந்தா பே ஃபர்ஸ்ட் வரணும். மேபி உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எக்ஸாம்ல அனிமியா முன்னாடி இதை கொடுத்துட்டாங்கன்னா, ஏ நம்ம B12 அனிமியா தானே படிச்சோம், எங்கிட்ட அனிமியாவே காணும் அப்படின்லாம் தேடாதீங்க. முன்னாடி இந்த வார்த்தை இருக்கும், பெர்னிஷியஸ் அனிமியா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, அனிதா அனி அனின்றது அனிதா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படிதான் ஷார்ட்டா கூப்பிடுவீங்க, அவங்க லவ் பண்ற பொண்ணு பேரு அனிதாவா இருந்தா. அனிதாவை என்னன்னு கூப்பிட B12 பஸ்ல போவாங்க. அப்ப சென்னையில ஒரு பொண்ணு அனிதான்ற ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, அனிதான்ற பொண்ணு எந்த பஸ்ல போவோம், B12 பஸ்ல போகும். ரத்த சிவப்பனும் சிதைவு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், வேணாம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ரத்த சிவப்பனும் சிதைவு. அப்ப அனிதான்றது B12 பஸ்ல போகுது, ரத்த சிவப்பனும் சிதைவு. அடுத்தது சி, சி நோய் பேர் வந்து ஸ்கர்வி. ஸ்கர்வி ரெண்டாவது இடத்துல சி வருதுமா, ஆக்சுவலா எஸ்ஸும் சேம் தான், எஸ் எஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே சேம் தான், எஸ்ஸும் சியும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப சீனாலே என்ன நோயே, ஸ்கர்வி. ஸ்கர்வினாலே ஈறுகளில் ரத்தம் கசிதல், பல் விழுதல். பல்லுக்கு தேவை கால்சியம், உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பல்லுக்கு தேவை கால்சியம். அந்த கால்சியமுக்கு சி தான் முக்கியம். அப்ப கால்சியம் சரியா இல்லைன்னா பல்லு விழுந்துரும், அப்போ ஈறுகளில் ரத்தம் கசிதல். ஓகேவா, இதுதான் வந்து அந்த நோய்க்கான குறைபாடு. அப்போ விட்டமின் சியினுடைய குறைபாடு ஸ்கர்வி, இது பெர்னிஷியஸ் அனிமியா. சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா, ஏ நிக்டலோபியா ஏனி, டி ரிக்கெட்ஸ் டைரி, அடுத்தது கே கத்தியில குத்துவாங்க ரத்தம் உறையாமை, இ லட்டு மலட்டு தன்மை, அடுத்தது B1 அப்படின்றது பெரி பெரி, B3 வெள்ளகரா, B12 12 என்ன வந்துச்சு, பெர்னிஷியஸ் அனிமியா, அதான் ரத்த சிவப்பன சிதைவுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது விட்டமின் சி ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க, ஈறுகள் வந்து ரத்தம் கசிதல், பல்லு விழுதல். அடுத்தது கொழுப்புல கரையும் வைட்டமின்கள், இது நம்ம கேட்பாங்க, நமக்கு குவெஸ்டனாக கேட்கலாம், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது எது பின்வருவன வற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ADEK ADEK இது மட்டும்தான் எதுல கரையும், கொழுப்புல கரையிற வைட்டமின்கள். எதை தவிர்த்து, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வைட்டமின்களை ADEK பில நிறைய இருக்கு, B1 B2 B3 B5 B12 B6 இந்த மாதிரி, அதெல்லாமே சி. அது இதெல்லாமே எதுல கரையும்னா, நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். இதை தவிர்த்து இதுதான், எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த தூள் படம் பார்த்திருப்பீங்க, பால் கேட்ச் அப்படின்னு. ஆக்சுவலா விவேக் சார் அந்த டைலாக் இப்படி பேசுற மாதிரி யோசிச்சு பாருங்க, என்ன கொழுப்புடா இவனுக்கு, என்னது என்ன கொழுப்புடா இவனுக்கு, நம்ம எல்லாம் வந்து படிக்கும் போது பி ஃபார் பாலு சி ஃபார் கேட் தான், இவனுக்கு மட்டும் பாலு கேட்சா, அப்போ வந்து என்ன கொழுப்புடா இவனுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பி சினா பால் கேட்ச், கொழுப்புடான்னு சொல்லும் போது அது கொழுப்புல கரையாது. என்ன கொழுப்புடா இவனுக்குன்னா, அவன் கொழுப்பு இருக்கிறதுனால தானே, அப்ப அவன் கொழுப்புல கரைய மாட்டான், அவன் எதுல கரைஞ்சிடுவான், நீர்ல கரைஞ்சிடுவான். அப்ப கொழுப்புல கரையக்கூடியது ADEK, பிசி எதுல கரையும், அவங்களை பார்த்து கொழுப்புடான்னு சொல்றாங்க, அதனால அவங்க கொழுப்புல கரைய மாட்டாங்க, அவங்க எதுல கரைவாங்க, நீர்ல கரைவாங்க. அப்ப பில இருக்கக்கூடிய B1 B2 B3 B6 B12 இது எல்லாமே கொழுப்புல கரையும், எக்ஸ்ட்ரா எது கரையும் கொழுப்புல, சாரி நீர்ல, நீர் 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 பியும் சியும் நீரில் கரையும், ADEK வந்து கொழுப்புல கரையும். ஓகேவா கைஸ், இன்னைக்கு ஓரளவுக்கு படிச்சுட்டீங்கன்னு நம்புறேன், ஈஸியா தான் இருந்துச்சு. கேள்வி நேரத்துக்கு போயிடலாமா, இப்ப உனக்கான கேள்வி, நான் கேட்கக்கூடிய ஒரு 3-4 கேள்விக்கு பதில் அவட பறக்கணும். ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்கள், நான் என்ன க்ளூ சொன்னா அந்த க்ளூவை வச்சு சொல்லு போதும். ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்களுக்கு கேள்வி எழுதி போடுறேன், அந்த கேள்விகளை வந்து சொல்லுங்கன்னா, என்னென்ன சொல்ல போறீங்கன்னா, வைட்டமின் ஏ, ஏக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு, வைட்டமின் இக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு, வைட்டமின் B12 அண்ட் தென் சி, இந்த 4 அறிவியல் பெயரை கமெண்ட் பாக்ஸில் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வைட்டமின் குறைபாட்டு நோய்கள், குறைபாட்டு நோய்கள்ல என்னென்ன கேட்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நேரத்துக்கு வைட்டமின் சொல்லும் போதே பரவணும், கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பத்தின் எரியணும். ஓகேவா, இது வந்து ரெண்டாவது கேள்வி, இதுக்கு என்னென்ன கேட்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் என்னென்ன கேட்கலாம், சி, சாரி சியே வேணாம், B1 வைட்டமின் டி, வைட்டமின் கே அண்ட் தென் வைட்டமின் B3. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன குறைபாட்டு நோய்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்ன இருக்குது அப்படின்றத, அறிவியல் பேர்கள் என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் 8 கேள்விகள் கேட்டிருக்கேன், 8 கேள்விகளுக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நானும் பார்ப்பேன், கண்டிப்பாக நீங்களும் உங்களை பார்த்துப்பீங்க, எல்லாருமே உங்களுடைய காம்பிடேட்டர்ஸ் எப்படி படிச்சுட்டு இருக்காங்கன்றதை பார்ப்பீங்க. ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.